லோகேஷ் வெல்கம் டு சான்ஸ். இந்த நம்பிங்க இதை விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகுமாரோட டேரக்ஷன் அல்லோர்ஜன் ராஷ்மிகா மந்தனம் சேர்ந்து நடிக்கிற பேண்டியன் ஃபிலிம் தான் வந்து புஷ்பா. இந்த படத்தை வந்து கடைசியாக வந்து ஒரு பெரிய அப்டேட் அடி மாதிரி வந்து பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அப்டேட் தான். அந்த ஃபஸ்ட் சிங்கிள் அப்படின்னு ஆகஸ்ட் 14 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பில் வந்துச்சு அந்த ஃபஸ்ட் சிங்கிள். பட் ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா அந்த ஃபஸ்ட் சிங்கிள் பார்த்தவங்க வரைக்கும் இந்த ஃபஸ்ட் சிங்கிள் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, நாட் பேட் அப்படி மாதிரி தான் சொன்னாங்களே தவிர வேறு லெவலில் இருக்குது அப்படி மாதிரி யாருமே அந்த ஃபஸ்ட் சிங்கிள் பார்த்தவங்களாம் சொல்லலை. சொல்லலாம் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து என்ன அப்படின்னா செகண்ட் சிங்கிளாக நிச்சயமாக பெட்டராக வந்து கொடுப்பாங்க, செகண்ட் சிங்கிள் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிமாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. இது இருக்க நடவில் தான் வந்து நம்ம ராஷ்மிகா மந்தனா மேம்காக ஒரு லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த லுக்கில் வந்து நம்ம ராஷ்மிகா மந்தனா வந்து ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிக்கிறாங்க அப்படின்னுமே அந்த போஸ்டரில் வந்து ரிவீல் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படி மாதிரி வந்து தோணுது. ஏன்னா அந்த போஸ்டரை பார்த்தவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக கழிவு கழிவு ஊற்றி வேறு லெவலில் வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற போஸ்டருக்கு வந்து வந்தது. ஸோ பெட்டர் அதை ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கா போல இருக்கு. ஸோ அந்த போஸ்டருக்கு அப்புறம் படகு தரப்பு வந்து வந்த அப்டேட் அடிமே பார்க்கும்போது அது வந்து ரிலீஸ் எடுக்கணும் அப்படி தான். இந்த படத்தை வந்து வர December 14 கிறிஸ்மஸ் மூவிட்டு வேர்ல்டு வைட் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி மாதிரி அபிஷா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து ஃபேன்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் சீக்கிளுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அப்டேட்டுமே வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் சீக்கிளுக்கு வந்து ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற டைட்டில் தான் வந்து வச்சிருக்காங்களாமா. இது வந்து நம்ம ராஷ்மிகா மந்தனா மேம்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்காமா, இது வந்து ஒரு ரொமான்டிக் சாங் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இந்த ரொமான்டிக் சாங்கை வந்து வர October 14 தர்ஷா மூவிட்டு வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்களாமா. 5 லாங்குவேஜஸ் தான் வந்து இந்த அப்படிங்கிற ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த 5 லாங்குவேஜஸ்க்கான ப்ரோமோஸ் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வந்து போட்டுருவாங்க. போட்டாங்க சின்ன சேனல் வந்து அப்படி வந்து பண்ணிடுறேன். இந்த திரைப்படத்தில் ஃபஸ்ட் சிங்கிள் அப்படிங்கிற August 14 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் சிங்கிள் அப்படிங்கிற October 14 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த 13 அப்படிங்கிற டேட் வந்து ஒரு சென்டிமெண்ட்லாம் வந்து வச்சிருக்காங்களா இல்லை அது ஒரு கோஇன்சிடென்ஸாக வந்து அமைதிச்சா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இந்த படம் December 17 ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிமா வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த சமயத்தில் வந்து இந்த படத்துக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்து இருக்குது. ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம ஆச்சரிய படம் வந்து படத்துக்கூட கிளாஷ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்ம ஆச்சரியாவுக்கு வந்து பொங்கலில் தான் ரிலீஸ் பண்ணலாமே பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த சமயத்தில் ட்ரிபிள் ஆர் வந்து வந்ததுனால இந்த படத்தை, அதாவது இந்த ஆச்சரிய படத்தை வந்து நம்ம புஷ்பா கூட வந்து கிளாஷ் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து பிளானில் இருக்காங்களாமா. இது அபிஷ்லாக வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் நிஜமாக சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம புஷ்பா படத்தை வந்து ராஷ்மிகா மந்தனாவுக்காக ரிலீஸ் பண்ண அந்த லுக்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கடுத்து ரிலீஸ் பண்ண ரிலீஸ் டேட்டுக்கான அப்டேட்டாக வந்து இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ ரிலீஸ் பண்ண அந்த செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட்டாக வந்து இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாக தொடர்ந்து ஒரு பேக் டு பேக் அப்டேட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. புஷ்பா படம் அப்படிங்கிற ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் வந்து இருக்கிறதுனால அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸாக கொடுக்கும்போது நிச்சயமாக ஒரு சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடும். அது நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிரியேட்டாக வந்து பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோ. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பேசும் சிரித்தம்பல்.